பேச்சுரிமை உள்ளது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அர்த்தமில்லை என வைகோவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. வைகோ மீதான தேச துரோக வழக்கில் அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து கீழமை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தண்டனையை எதிர்த்து வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆதிகேசவலு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வைகோ தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு முடியும் வரை அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க உத்தரவிட்ட நீதிபதி, பேச்சுரிமை உள்ளது என்பதற்காக வரம்பு மீறி பேசக்கூடாது எனவும், பேசுவதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுமாறும் வைகோவிடம் அறிவுறுத்துமாறு அவரது வழக்கறிஞரிடம் தெரிவித்தார். அதோடு வைகோ பொறுப்புணர்ந்து பேச வேண்டுமெனவும், தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் வகையிலான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தி வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.